அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வாசித்த ஒரு சிறுகதை என்னை மிகவுமாக அது தொட்டது இந்த நாளிலே அதை நான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு தகப்பன் ஒரு அப்பா என்ன செஞ்சார் அவருடைய பையனை ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அவர் அட்மிட் பண்ணும்படியாக கொண்டு வந்தார் கொண்டு வந்து எமர்ஜென்சி வார்டில் போட்டு என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அங்கே பேசி கொண்டிருக்கும் போது நர்ஸ் சொன்னாங்க டாக்டர் இல்லை டாக்டர் லீவில் போயிருக்கிறாரு எப்போ ஒரு வாரம் தெரிலனோடனே அவங்க அப்பா சொல்ல என்னுடைய மகனுடைய உயிர் ஆபத்தில் இருக்கிற நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க என்று சொல்லி அவர் கெஞ்சி அவர் கேட்ட உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணிட்டு அந்த அப்பா கேட்குறாரு எப்போ டாக்டர் வருவார் எப்போ டாக்டர் வருவார் எப்போ என்ன பண்ணுவீங்க என் பையனுடைய உயிர் இப்படி ஆபத்துல இருக்குது காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டு வெளியில் நின்றுட்டு உடனே அந்த நர்ஸ் சொன்னாங்க நான் இப்போ டாக்டருக்கு நான் ஃபோன் பண்றேன் அவர் இல்ல இங்க இல்ல அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன் அந்த பையனுடைய அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்ன டாக்டர் அவர் பேஷண்ட்டை பார்க்காம வீட்டுக்குள்ள போய் உக்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இன்னும் அதிகமா கோவப்பட்டு ஆரம்பிச்சார் அந்த நர்ஸ் சொன்னாங்க நீங்க அப்படிலாம் பேசாதீங்க நான் டாக்டருக்கு நான் ஃபோன் பண்றேன் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு உடனே அவங்க நர்ஸ் ஃபோன் பண்ணாங்க டாக்டர் ஃபோன் பண்ணி டாக்டர் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த நர்ஸ் சொன்னாங்க அந்த அடிப்பட்ட அந்த பையனுடைய அப்பா கிட்டே சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர் நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன் டாக்டர் வந்து வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு எப்போ வருவார் இவ்வளோ எமர்ஜென்சியாக இருக்குது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் டாக்டர் வந்தார் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் கழித்து டாக்டர் வந்த உடனே எங்கள் அப்பா டாக்டரை பார்த்து கத்துறாரு ஏன்னா நீங்கள் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்க நீங்களாம் என்ன டாக்டர் இப்படி ஒரு என்னுடைய மகன் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறான் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் நீங்கள் பாட்டு வெளியில் போயிருக்கிறீங்க ஃபோன் பண்ண உடனே நீங்கள் வரலை இவ்வளோ லேட்டாக வரீங்களா கச்சா முச்சான அந்த டாக்டரை பார்த்து அவ்வளோ சத்தம் போடுறார் அந்த டாக்டர் ஒரு வார்த்தையும் பேசாமல் நேராக அந்த பேஷண்ட் இருக்கிற ரூம்க்கு போனார் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க கடன் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது சக்ஸஸாக முடிஞ்சது டாக்டர் வெளியே வந்தாங்க வெளியே வந்தோன்னா அவங்க அப்பா கேட்குறாரு என் மகன் எப்படி இருக்கிறான் என் மக எப்படி இருக்கிறான் அவனை சரி பண்ணிட்டீங்களா அவன உயிரை காப்பாத்திட்டீங்களா இப்போ டாக்டர் சொன்னார் உங்கள் மக எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மகனுடைய உயிரை நாங்கள் காப்பாற்றியாச்சு அந்த கிட்டே நான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லியிருக்கேன் டேப்லெட்ஸ்லாம் நான் இது பண்ணியிருக்கிறேன் மெடிசன் கொடுத்துருக்குறேன் அவங்க உங்களை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி டாக்டர் உடனே கிளம்பும்போது அவங்க அப்பா மறுபடியும் கோமா கத்துறாரு என்ன நீங்கள் டாக்டர் நீங்கள் பொறுப்பே இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க வர்ற வரும்போது கூட நீங்கள் என்கிட்ட பேசலை இப்போ போகும்போது என் பையனை குறித்து நான் கேட்குறேன் நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தார் அந்த டாக்டர் சொன்னார் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நர்ஸ் உங்ககிட்ட எல்லா அட்வைஸ் நான் நர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாரு அந்த அப்பா அந்த பையனுடைய அப்பா என்ன இவர் டாக்டரு இப்படி பேசுகிறாரு இவ்வளவு திமுறா பேசுகிறாரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் இருக்காம இவருக்கு என்ன முக்கியமான வேலை போயிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் எதுவுமே பேசல அமைதியா கிளம்பி அவர் கார்ல ஏறி போயிட்டார் அவர் போன பிறகு அவங்க அப்பா கத்திக்கிட்டே இருக்கிறாரு அந்த நர்ஸ் நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த நர்ஸ் கிட்ட வந்து அந்த பையனுடைய அப்பா கேட்டாரு நீயாமல் ஆழுதுட்டு இருக்கிற நான் டாக்டர் தானே திட்டிருக்கிறேன் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ அந்த நர்ஸ் சொன்னாங்க இல்லை சார் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இப்படி பேசிருக்கவே மாட்டீங்க அந்த டாக்டர் இப்படி திட்டிருக்கவே மாட்டீங்க அப்போ அந்த அப்பா கேட்டார் என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்போ அந்த நர்ஸ் சொன்னாங்க நேற்றைக்கு இதே நேரத்தில் தான் இதே நேரத்தில் தான் உங்கள் பையனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் டாக்டருடைய பையனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி அவன் மறித்து போயிட்டான் அவன் செத்து போயிட்டான் அவனுடைய அடக்கு ஆராதனை இன்றைக்கி நடந்து கொண்டிருந்தது அதில் தான் அந்த டாக்டர் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பையனுடைய டெட் பாடிக்கு முன்பாக அவர் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் அப்போ தான் நீங்கள் உங்கள் பையனை கூப்பிட்டு வந்தீங்க சீரியஸான நிலைமையில அப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன் டாக்டருக்கு டாக்டர் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் அவருடைய பையனுடைய ஃபியூனரல் சர்வீஸ்லேருந்து எழுந்து வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையிலும் வந்து உங்க பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உங்க பையனுடைய உயிரை காப்பாத்திட்டு இப்ப மறுபடியுமா அவருடைய பையனுடைய ஃபியூனரில் போய் உட்கார போயிருக்கிறாரு அவரை போய் நீங்கள் இவ்வளவு கேவலமா பேசிட்டீங்களே சார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு அப்படியே மனசு ரொம்ப கவலையாய் அவர் உட்கார ஆரம்பித்தார் அன்பையான சகோதரனே சகோதரி அனைக சமயத்துல நாங்கள் கூட நம்ம கூட அப்படித்தானே மற்றவங்களுடைய இறுதியத்தை உடைய இருக்கிற மாதிரி நம்ம பேசிடுவோம் என்ன நடக்குதுன்னு தெரியாம சில பேர் சில நேரத்தில் நம்ம கோம் வரும் பொழுது ஏன் அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு எடுத்து தெரிஞ்சு நம்ம பேசிடுவோம் வார்த்தைகளை நம்ம விட்டுடுவோம் சில நேரத்தில் ஒருவேள் நீங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டு ஆஃபீஸில் எவ்வளோ டென்ஷனான காரியங்கள் மத்தியில் எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பார் எவ்வளோ ரொம்ப பயங்கரமான காரியங்கள்லாம் அன்றைக்கி நடந்திருக்கும் அவ்வளோ எல்லா போராட்டத்தின் மத்தியில் அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவர்கிட்டல நீங்கள் அன்பா பேசுகிறீங்களா அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட்ஸும் உங்கள் ஒய்ஃப்க்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பா பேசுகிறீங்களா ஆனால் நீங்கள் நினைக்கிறதுனா நம்ம என்ன நினைக்கிறோன்னா என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை யாரும் விசாரிக்கிறது இல்லை யாரும் நேசிக்கிறது இல்லை நம்ம மற்றவங்கள பழி சொல்லிட்டு இருக்குமே தவிர நம்ம மற்றவங்கள புரிஞ்சு கொள்ளலை அதுதான் உண்மை எந்த ஒரு காரியத்திலையும் தீர விசாரிக்காம யாரையும் பழி சொல்லாதீங்க குற்றம் சுமத்தாதீங்க யாரையும் புரிந்து கொள்ளலை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க மற்றவங்க நீங்கள் புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க அன்பு குறித்து ஒரு வேதத்தில் பைபிளில் ஒரு முழு அதிகாரமே அன்பை குறித்து ஆண்டவர் சொல்றார் ஒன்று குருந்தையார் பதிமூன்றாம் அதிகாரம் முழுக்க முழுக்க அன்பை குறித்து இயேசுவின் அன்பு சிலுவையில் ஆண்டவர் சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் யாரை பார்த்து சொல்கிறாரு அவரை சிலுவில் அரைஞ்சவங்களே சொல்கிறார் ஆண்டவரையும் எங்களை மன்னிச்சிடுங்க என்ன என்ன பண்ணிவிடுவோம்னு செய்யாம தெரியாமல் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களை மன்னிச்சிடுங்க அதுதாங்க உண்மையான அன்பு அன்புனா மற்றவங்களை மன்னிக்கிறது அவங்க நமக்கு விரோதமாக பேசினாலும் சரி நம்ம திட்டினாலும் சரி நம்மளை கேவலமாக பேசினாலும் சரி அவங்கள மன்னித்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு அதனால தான் அன்னைக்கு டென்ஷனா பேசிட்டாங்க கத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்கள மன்னித்து அவங்கள நேசிக்கிறோம் பாருங்க அதுதான் உண்மையான அன்பு யோவான் மூன்று பதினாறு சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் இந்த உலகத்தில் இவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறார்னா நம்ம சந்தோஷமா சமாதானமாக இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்காக பிறந்திருக்கிறாங்க இந்த வாழ்க்கை நம்ம சந்தோஷமா சமாதானமா வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஏன் நம்ம கண்ணீரில் இருக்கணும் ஏன் நம்ம துக்கத்தில் இருக்கணும் ஏன் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கணும் ஏன் அடுத்தவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கணும் ஏன் என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்க என்னை யாருமே நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு நினச்சி நீங்களே அவங்களை நொந்துக்கிறீங்க அந்த இருந்து அந்த சுரச்சாலருந்து வெளியில வாங்க எல்லாரையும் பாருங்க எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் போராட்டங்கள் இருக்குது அவர்களை உண்மையாய் நேசிக்கும்பொழுது அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆறும் அவங்க கிட்ட ஒரு அன்பியான அன்பான வார்த்தை சொல்லும்பொழுது நிச்சயமாக அவருடைய இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும்ன்ற சந்தேகமே இல்லை அதனால் இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம் மன்னிப்போம் மறப்போம் எல்லாரிடத்திலும் இருப்போம் காட் பிளெஸ் யூ